உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெறும் சௌதாரி ஹர்மோன் சிங் யாதவ் பிறந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மிகச்சிறந்த கல்வியாளரும் சமூக ஆர்வலரும் அரசியல்வாதியுமான ஹர்மோகன் சிங் யாதவின் பிறந்த நாள் நூற்றாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். और सबसे बड़ी बात ये थी, उनके दिल में सभी के लिए सद्भावना, सभी के लिए भाईचारा। और उसकी एक मिसाल देता हूं, वो जब ट्रेन में आते थे तो अपने घर से बना हुआ भोजन होगा, कुछ पकवान होंगे, कुछ लड्डू होंगे, और ये सब चीज लाते थे। तो जब हम लोग बर्थ पर बैठ करके, हमें आवर लिया सहयोगी में था उनका, लेकिन जितने भी लोग उनका साथ थे तो किसी से ये नहीं पूछते थे कि आपको कहाँ से आना है, गांव वाले हो कि शहर में जाना है, कुछ नहीं पूछते। कह रहे थे कि हम सब लोगों के हम सफर हैं। முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கான்பூர் வந்தடைந்த குடியரசுத் தலைவரை அம்மாநில ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் மற்றும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் வரவேற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் ஹர்கோட் பட்லர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திலும் பங்கேற்று உரையாற்றுகிறாா்.